தேவனுடைய நல்ல குணத்தை பார்த்தபோது அவன் தன்னை அறிவுறுத்திட்டான். அதான் கர்த்தர் சொல்றாரு, அந்நாளிலே நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது உன் கைகளினால் உன் வாயை நீ பொத்திக் கொள்வாய். ஏசாயில சொல்றாரு, உன்னை நீ அருவறுப்பாய். நீ பாவின்னு சொல்லி உன்னை அருவருக்க வைக்கவே மாட்டேன்டா. நான் எவ்வளவு நல்லவர்னு சொல்லும்போது இந்த சாமியை நம்ம இப்படி பேசிட்டோமேடா, இப்படி சந்தேகப்பட்டோமேடா அப்படின்னு நீ நினைப்ப. ஆமென் சொல்லுவோம். யோபு 42:1-2 சீக்கிரம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இப்பதான் ஃபைனலா பேசுறான், வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைச்சா நல்லவனை வந்து ஆசீர்வதிக்கலாம், கெட்டவனை ஆசீர்வதிக்கலாம். நீங்க நினைச்சா வந்து பாசிட்டிவா பேசுறவனுக்கு கொடுக்கலாம், நெகட்டிவா பேசுறவனுக்கு கொடுக்கலாம். சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது நீங்க செய்யணும் நினைச்சிட்டா தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இப்பதான் சார் தெரியுதுடா. அடுத்து அறிவில்லாமல் வாசிமா. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும், எனக்கு தெரியாததையும், என் புத்திக்கு எட்டாததையும், என் புத்திக்கு எட்டாததையும், நான் அறியாததையும், நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். அலப்பினேன். தேவனுடைய நல்ல குணத்தை பார்த்தபோது அவன் தன்னை அறிவுறுத்திட்டான். அதான் கர்த்தர் சொல்றாரு, அந்நாளிலே நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது உன் கைகளினால் உன் வாயை நீ பொத்திக் கொள்வாய். ஏசாயில சொல்றாரு, உன்னை நீ அருவறுப்பாய். நீ பாவின்னு சொல்லி உன்னை அருவருக்கு வைக்கவே மாட்டேன்டா. நான் எவ்வளவு நல்லவர்னு சொல்லும்போது இந்த சாமியை நம்ம இப்படி பேசிட்டோமேடா, இப்படி சந்தேகப்பட்டோமேடா அப்படின்னு நீ நினைப்ப. ஆமேன்னு சொல்லுவோம். என் காதினாலும் குறித்து அடுத்த வருஷம் நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உமை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உமை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உமை காண்கிறது. அதான் மேட்ரு. நம்ம காதுல கேட்டதெல்லாம் பி கிளாஸ், ஆனா நம்ம கண்ணு பார்க்கறது பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ், அதான் ஏ கிளாஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, கர்த்தர் நல்லவரா கெட்டவரா. நீ 100 செய்தி கேட்டுருங்க, பாவியில் அடிப்பாரா தண்டிப்பாரா அதெல்லாம் விட்டுருங்க, அப்படியே உங்களை திரும்பி பாருங்க, அப்படியே திரும்பி பிரசங்கம் பண்ணுங்க. இதுதான் கண் அவரை பார்ப்பது. சர்ச்சில் காதில் கேட்குறோம், ஆனால் வாழ்க்கையில் தான் கண்ணில் பார்க்குறோம். கண்ணில் பார்க்கும்போது காதில் கேட்டதோட ஒரு நல்லவராக இருக்கார். உண்மையா இல்லையா? காதில் கேட்ட இயேசுநாதரை விட கண்ணில் பார்க்குற இயேசுநாதர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. அதைத்தான் வந்து அவன் சொன்னான், சேபானா ராஜஸ்திரி, என் காதில் உங்களை பற்றி நிறையா கேட்டேன், ஆனால் நேரில் வந்து பார்த்தா அது கேட்டதெல்லாம் கொஞ்சமாக இருக்குது, இது நிறையா இருக்குது. சேபான ராஜஸ்திரீ சாலமனை பார்த்து சொன்னான், சாலமனை பார்க்கலும் பெரியவரிங்க இருக்கிறார். இவன் சொல்கிறான், என் காதில் நான் கேட்டேன், ஆனால் நீ என் கண்ணு உங்களை பார்க்குது, அது அதை விட மேலானது. ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஆமென் சொல்லுவோம். 10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், இதோ நான் குளிக்க இறங்குகிறேன் என்று சொன்ன, அப்படிதான் வரணும். நீங்க யோபுவுக்கு முன்பு இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், இதோ நான் மண்ணில் படுத்துக்கொள்வேன், நாளை காலை நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொன்ன யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், இதோ என்னுடைய நாட்கள் குறுகினது, நான் பாதாளத்திற்கு இறங்குகிறேன் என்று சொன்ன யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்துருளினார். ஆமென் சொல்லுவோம். வாசிங்க 12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். என்ன பேச்சு பேசினான் சார்வே, என்ன பேச்சு பேசியிருந்தான். மாம்ச கண்கள் உண்டோ, இருந்தனால தான் அவன் இவ்வளவு ஆசீர்வதிச்சாரு. நீ பேசுகிறது வந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் அந்த மாம்ச கண்களுடைய, மாம்ச கண்கள்னால் என்னென்னா வந்து எப்போவுமே சொல்ல பாருங்கள், அந்த ஸ்பிரிச்சுவல் இதிலே பேசிட்டுப்பான், ரீபா லா ஷா ராபான்னாலே அவன் வந்து யார்ட்டையும் ஒட்ட மாட்டான்னு அர்த்தம். காபா காபா காபான்றவன் அப்படியே தனியாக ஒத்த குறங்க தான் தெரிவாங்க. என்றைக்கு மாம்ச கண் வந்து சே ஏதோ பாமியா, ஏதோ பயத்தில் பேசுகிறாயா? பைபிள் சொல்லுது, விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்து கொள்ளுங்கள். நம்மளவே சேர்த்துக்கான்றாரு. நம்ம விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தால் அவர் நம்மளை சேர்த்துக்குவாரா மாட்டாரா? பக்கத்தில் மண்டையில் தட்டி ஆமேன்னு சொல்லுங்கள்.